நாலஞ்சு பேரா சந்தை இழுத்துட்டு போறாங்கம்மா, என்ன புரியல? ஐயோ என்னடி இது, ஆனக்கடையில வெங்கலம் பூந்த மாதிரி என்ன கலட்ட பண்ற? நம்ம தம்பிய யாரோ நாலு பேர் அடிச்சு கூட்டிட்டு போறாங்களா? என்னடி இது ஆச்சரியம், நம்ம பய பேர சொன்னா ஒரு பய டச் பண்ணிக்க மாட்டான், நாலு பய அடிச்சு எடுத்து போறானா? எவன் கூப்பிடுங்க, ஒண்டி கொண்டி நிக்க சொல்லு, அப்புறம் வேற என் மாமா கிட்ட போ சொல்லு. யாரும் என் மாமன் அடிச்சான்? எவன் அடிச்சான்? இதுமா சத்தம் போடாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன். தம்பி கண்ணகரா, ராத்திரி எல்லாம் எங்கடா போயிருந்தேன், இதெல்லாம் என்னடா வேஷம்? ஒண்ணும் இல்லம்மா, பாட்டாளி உலகத்திலிருந்து அழைப்பு வந்தது, அத பார்வையிடறதுக்காக போயிருந்தேன். கேட்டியாடி, பாட்டாளி உலகத்திலிருந்து அழைப்பு வந்ததா? போடா படிச்சு புத்தி இல்லாத பயல, ஆளை பத்தியா தொப்பியும் கோட்டும் ரிக்ஷா கார பய மாதிரி மாதிரி என்னப்பா? அப்படியே தான். அப்ப சரி, தம்பிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடு, வீட்டை சுத்தி நொண்டி அடிக்கட்டும். எல்லாருமே இந்த பங்களாவில எப்பவும் இருப்போங்கிறது என்னப்பா நிச்சயம்? காலம் மாறிச்சுன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு ரிக்ஷா எடுக்க வேண்டியது. பேசாதடா, அடிச்சு பல்ல உடச்சு சைனா காரன்ட்ட வித்துற போறேன். சும்மா இருங்க, எப்படி இருக்கிறது? தம்பி நீ போய் துணி எல்லாம் மாத்திக்க போ. என்ன முறைக்காதரா, அங்க பாத்து போ, தூணில அடிச்சுக்குவ. இந்தாங்க இப்ப தானே வந்து நுழைஞ்சா, அது கூட எப்படி சிடுச்சிடுன்னு உழுகுறீங்க? புரட்சி ராஜா புது வேஷத்தில் எந்த ராஜ்யத்திலிருந்து வருகையோ? கரியுக கபட வேஷதாரிகள் காண முடியாத ஒரு சாம்ராஜ்யம், புண்பட்ட உள்ளங்கள் பூரிப்போடு வாழும் புனிதமான சாம்ராஜ்யம், மனத்தோடு வாழ நினைக்கும் மனித குலம் உலவி வரும் மகத்தான சாம்ராஜ்யம். பரவாயில்லையே, டைலாக்கும் வேஷத்துக்கு பொருத்தமா தான் இருக்கு. பகட்டான உடையால் உன் போன்ற பெண்கள் போடும் போலி வேஷத்திற்கும் நீங்கள் போட்டிருக்கும் பிச்சைக்கார வேஷத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உண்டு. ஓட்டைக்குடிசையிலே உலவி வரும் உத்தமிகளுக்கும் உல்லாசபுரியிலே பவனி வரும் உன் போன்ற உடல் மினிக்கிகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன? நானா உடல் மினிக்கி? இன்னும் சந்தேகமா? மானத்தோடு வாழ நினைக்கும் மாதரசிகளும் தான் வாழ்கிறார்கள், உடல் தெரிய வெங்காய எச்சருக்கு சேலை கட்டும் உன் போன்ற மேனா மினிக்கிகளும் தான் வாழ்கிறார்கள். யோசிக்க வேண்டாமா, ஆரணங்குகளுக்கு ஆடம்பரம் தேவையா, அடக்கம் தேவையா என்று? சேட்டா, உங்க அட்வைஸ் சொன்ன எனக்கு தேவையில்லை. என் அட்வைஸ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மூளை இருந்தா தானே? நீங்களா? ஆமா மனோரமா. அப்பா வீட்டுல இல்ல போல இருக்கே, வர நேரமாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அப்பா கிட்ட பேசலாம். நாம பேச வேண்டிய விஷயத்துக்கு அப்பா இருக்கு. உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் மனோரமா, இது உன் கழுத்துல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க நல்லவங்க தான் நினைச்சேன். அப்படிலாம் நினைக்காத, உனக்கு உதவி செய்யணுமேனு தான் வந்தேன். உதவி? எது உதவி? பணத்தையும் நகையும் கொடுத்து பெண்களோட மானத்தை விலக்கு வாங்குறதுதான் உங்களை போன்ற ஆண்கள் செய்யும் உதவியா? என் உயிரை போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு இந்த 10 ரூபாய் போட்டுட்டு போயிட்டீங்க, டாக்டர் கொடுத்த பணம் கூட எங்க அப்பாவுக்கு சம்பளம் வந்ததும் கொடுத்துடுவார். இந்தாங்க, நீங்க போலாம். என்னங்க? அப்பா இல்லம்மா, சம்பளம் வந்தா உங்க பாக்கி நிறுத்த மாட்டார். ஏமா, எல்லாருக்கும் மாசம் 30 நாள் தானே, உங்க அப்பனுக்கு மட்டும் என்ன 90 நாளா? இந்தாப்பா கொஞ்சம் மரியாதைய பேசு. உனக்கே அவ்வளவு வருஷம் புத்துக்கிட்டு வருது, அவ்வளவு பொறுக்க முடியல, நீ தான் கொடுத்துட்டு போயா? சரி, உனக்கு எவ்வளவு பணம்? 15 ரூபா. ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டாம். நீ என்னமா உலகம் தெரியாத புள்ளையா இருக்க, கொடுக்கறத போய் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? நீ கொண்டாயா? நீ கொண்டா, நீ கொண்டா. ஏதோ நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கும் போல இருக்கு. நீங்க ஏன் கொடுத்தீங்க? மனோரமா, மனோரமா, நீங்க நினைச்சா வரப்போறது என்ன? உங்க வீடா? இது மில். மாசத்துக்கு 10 நாள் ஆப்சண்டானா, என்ன போல உள்ள மில்ல இழுத்து மூடிட்டு சீல் வச்சுட்டு தான் போகணும். மாறுதலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க, அதனாலதான் வர முடியல. இனிமே இந்த தவறு வராதுங்க. இனிமே உன்ன திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறதா உத்தேசம் இல்ல. இந்த
எங்க சின்னசாமி, இன்னும் ஒரு வாரத்துல உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்ப்பா, கோவிச்சுக்காத. பணம் கிடக்கப்பா பணம், பணமா மனுஷனுக்கு பறிச்சு இதுக்காக போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பணமா? ஏன், எங்க, யாரு கொடுத்தா? அடையினாப்பா, உன் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இல்ல, உன் மருமகன் கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். மருமகன்? ஐயோ, இங்க வச்சுட்டு போயிட்டாலே. மனோரமா, சாமிக்கு யார் பணம் கொடுத்தது? அவர், அவர் தான்ப்பா. அவர் என்ன, யாரு? டாக்டருக்கு பணம் கொடுத்தவர். ஏது இந்த நகை? இது, இது ஒரு நாள் உயிரோட இருக்க மாட்டான். இன்னொரு நினைக்கிறது போல மனோரமா ஒரு தவறு செய்யலையே. பணக்காரனோட பழகிறது தவறில்லையா? பணம் வாங்குறது தவறில்லையா? அவன் நகையை வாங்குறது தவறில்லையா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சந்தேகத்தினால எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சு போனது உங்களுக்கு தெரியாதா? ஒரு கன்னி ஆடவனோடு பேசினா குத்தம், பாப்பா குத்தம். அவ கற்பழிஞ்சவர், வேசி, விபச்சாரியும். ஊரார் ஏசனுக்கு பயந்து எத்தனையோ கன்னிங்க குளங்குட்டையில விழுந்து சாகிறத கூட இன்னைக்கு கண்ணால பாக்கணும். இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிற வரையில் என் மகளை போல உத்தமிங்க உயிரோடு வாழ முடியாது மாமா, வாழ முடியாது. என்ன சொல்ற காமாட்சி? இனிமேல்தான் மனோரமான காபத்து. நீங்க பிரிஞ்சா துணை இல்லாத ஒரு கண்ணிக்கு துரோகம் செய்ய எத்தனையோ பேர் காத்திருப்பாங்க. அந்த ஆபத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க மாமா, போங்க, என் மகளை காப்பாத்துங்க, போங்க மாமா, போங்க. மனோரமா, மனோரமா, இதோ பாருமா, நான் வந்திருக்கேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போக நினைச்ச பாரு, இதோ வந்திருக்கேன் பாருமா. மனோரமா, 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 என்ன பாருமா. மனோரமா, அப்பா, இனிமே என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இல்லம்மா, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஆத்திரத்துல தெரியாம கோபத்துல சொல்லிட்டம்மா. அப்பா, மனோரமா, அப்பா. Thank you.
ஏய் பத்திரமா பிடிச்சுக்கோ. சரிங்க டாக்டர், யாரும் பேஷண்ட் வராங்க. என்ன சமாச்சம் டாக்டர்? இவ உடம்ப கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஒண்ணுமில்ல, எல்லாம் சரியா போயிடும். உடம்பு நல்லானா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் டாக்டர். ஆமா டாக்டர். ரோசி, ரோசி, ரோசி. மிஸ்டர், இந்த பத்து நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடும். ஆமா, இன்னுங்க பைத்தியம். எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்கள் கூட தீர்க்க முடியாத இந்த பைத்தை ஒரு நொடியில தீர்த்த உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகும். எப்பவுமே இது அப்படியே வச்சுங்க. ராஜா விளையாடு, விளையாடு ராஜா, விளையாடு விளையாடு ராஜா, விளையாடு. படிக்கும் போட்டு நீ வேட மாறிய துணிச்சலாகவே விளையாடு, படிக்கும் போட்டு நீ வேட மாறிய துணிச்சலாகவே விளையாடு. விளையாடு சும்மா விளையாடு, விளையாடு சும்மா விளையாடு. கிழிக்க வாயுங்க முழித்து கிட்டதும் வணிக்கமாயிடும் உன்பாடு, கிழிக்க வாயுங்க முழித்து கிட்டதும் வணிக்கமாயிடும் உன்பாடு. விளையாடு ராஜா, விளையாடு. அம்மா திறக்காதே, எல்லாம் தெரிஞ்சவளை போல ரொம்ப அழக்காதே. உன் திருவாயை நூடு அம்மா திறக்காதே, எல்லாம் தெரிஞ்சவளை போல ரொம்ப அழக்காதே. வருங்கால நிலையை பத்தி நினைக்காதே, வருங்கால நிலையை பத்தி நினைக்காதே. காத்து வரும்போது தூத்தி கொள்ள தவறாதே, வரும்போது தூத்தி கொள்ள தவறாதே. விளையாடு ராஜா, விளையாடு பெருக்கும் போட்டு நீலேச மாறியே துணிச்சலாகவே விளையாடு. விளையாடு ராஜா, விளையாடு. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடாதே, அப்பாவி மக்கள் ஏட்டை கிழிக்க
ஐயா, பசங்களா நல்லா பண்ண ஐயா. பணம் வேண்ட ஐயா, சோறு இருந்தா போதும் ஐயா. வாங்க என் கூட வாங்க, வாங்க பாப்பா. கொஞ்சம் இருங்கம்மா. இந்தாம்மா தம்பி, இந்தாம்மா சாப்பிடு, சாப்பிடுமா. சாப்பாடு போடாதேன்னு சொல்ற பெரிய மனுஷா யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பெரிய மனுஷா இல்ல. கோச்சுக்காத லீலா, பகட்டுக்காக உணவை தொட்டு பார்த்துட்டு குப்பையில போடுறதை விட அதை உண்மையிலேயே பசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு பெருமை தானே. உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை, இவங்க போக சொல்றீங்களா இல்லையா? லீலா, பசியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை சாப்பிடறத கீழே தட்டி விட்டுட்டியே, இப்ப உன் மனசு நிம்மதி ஆயிடுச்சா? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். லீலா, எனக்கும் பேச தெரியும். நீ பெண், உங்ககிட்ட பேசி என்னோட கண்ணியத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. பெண்களை பத்தி பிரமாதமா பெருமை அடிச்சுக்கிறிய, முதல்ல நீ பேயா மாறாம இரு. டேம் இட், கேட்டா வாயில போய் ஒடிச்சிரும். நீங்க திங்கிறத பார்த்தா கப்பும் உள்ள போயிடும் போல இருக்கு. ஐயோ, வடிவேலு காசா இந்த நிலைமையிலாவது? டேய், இத ஒட்ட முடியுமா பாருறாய்? அப்பா உடம்பு எப்படி இருக்குதுமா? என்ன, நான் மருந்து வாங்க வர சொன்னதே உன் ஆளையே காணும். என்ன மோட்டி அஞ்சு ரூபா ஆபத்துன்னு சொல்லிட்டு நானே வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க வரமா. என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு போலாம். என்ன? நம்ம ரவி பையன், அவன் ஒரு டைப்பான ஆசாமி, அவன் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்ககிட்ட வேற வாங்கி. ஐயோ, எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டியது இல்ல. நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கு. ஓ நாய்க்கு பயந்து ஆடு நரி உதவியை தேடி. வருத்தப்படாது, இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அது இருக்கட்டும். அப்ப இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? கூட மனோரமா.
முத்து, பாப்பா. வணக்கம். எப்ப வந்த? இப்பதான் வந்த. அப்பா, அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினானா? அதை ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அதத்தான் அவனும் பேசினான். அதோட கொஞ்சம் உதவியும் வேணும்னு கேட்டான், கொடுத்தாச்சு. ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரன் அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா, அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து, நீ ஒவ்வொரு தடவை வர்றபோது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? என்கிட்ட 50 ரூபா இருக்கு, இத வச்சுக்கங்க. இப்ப எனக்கு செலவு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க. வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட? நீ அன்பா சொன்னதே 1 கோடி ரூபா பெறும். வேண்டாம் வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நான் செலவு பண்ணிடுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இத நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் மறுபெய்ச்ச பேசக்கூடாது. நான் வர்றேன். முத்து முத்து, பாத்தியம்மா ஒரு தோல்வி. சத்தியமான சாவித்திரி இளவுல எமன் குறுக்கே வந்த மாதிரி இந்த கருணாகரம் வந்துட்டான். சைலக்கனுடைய பக்கம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். இது என்ன முகத்தாடி? ஒண்ணும் இல்ல. ஆமா ரவி, ரவி பெரிய ஆபத்து. ஆபத்தா? மன்னன் கருணாகரன் உங்க பாதர் இருக்க சொத்தலாத்தையும் பறிமுதல் செய்யறதுக்காக புதுசா நியூவா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுமா என்ன சார்? பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உன் பங்கும் க்ளோஸ் ஆயிடுது. புரியுதா? மனோரமா நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. உனக்கு மனோரமா வேணும், அவ்வளவுதான். ரெண்டு வேலையும் செஞ்சா பிரெயின் ஓடாது. முதல்ல கருணாகரன் வேலையை முடி, நெக்ஸ்ட் மனோரமா நேராச்சு. உண்மைதான் டாக்டர். கருணாகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு யோசனை சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. அப்படியே ஆகட்டும். சரியா? பட்டிக்காடு, கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல வரையே, அடிபட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நான்ல போய் நிக்கணும். ஏமா, கண்ணு மண்ணு தெரியாம நீங்க காரை ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்க? இல்லங்க, ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன். மனோரமா லீலா, என்னடி இது, எதிர்பாராத சந்திப்பு. தெரிஞ்சது போல இருக்கு. என்ன லீலா, சௌக்கியமா? சௌக்கியம் தான். பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. இப்பதான் பாத்துட்டியே. ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி? படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதே, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். அது சரி, நீ எங்க போற? வீட்டுக்கு தான் போற. வா, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு. வேண்டாமா, நான் நடந்தே போறேன். வாடி அம்மா, சும்மா பேசிக்கிட்டு போனா இது பண்ணிக்கிறேன். உக்கார.
தம்பி, நீ இப்படி கெட்டு போவே நான் நினைக்கவே இல்லடா. அம்மா, நீ கூடவா என்ன திருடன் நினைக்கிற? பேஷ், சொந்த வீட்டுல திருடுறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். பாப்பே ரவி, என்னடா அவங்கிட்ட போய் உரைக்கிறேன்? நான் கையும் கழுவமா கண்டுபிடிச்சு நான் கதையை அளக்கிறேன். ஐயா, போய் அருவாட்டுப்பா, ஒரே வட்டா விட்டு போடுற கழுதை. அப்பா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பொறுமையை பத்தி எனக்கு பேசுறேன். நீ எனக்கு முன்ன பொழுதா உனக்கு நான் ஒண்ணு பண்றேன். நீங்க என்ன திருடன்னு சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா, உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி, டேய், ஓடி அந்த பக்கம். திருட்டு பயல பேசிட்டு தம் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனசால் தானே காக்கிறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி, இவருக்கு நாங்க 25 ரூபா பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா எடுக்கவே முடியல. நோயாளி, இந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? பட்டியும் முதல்ல சேர்த்து 30 ரூபா.
ஓஹோ, நீ வட்டி ஆசாமியா? சரதா மூட்டை பூச்சி, நாட்டை உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு மக்களத்துல வாங்க கண்காணியா? ஷவுட் பண்ற. இந்த அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 6 சவரம் இருக்கு. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா, இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும் பையா. ஏ பைலான், கிளம்பு போப்பாண்ணா. நேர வட்டி கடையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆமா, ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க இந்த மாதிரி பசங்க தான்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி, உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம், இந்த வார்த்தைக்கு எல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதுமா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷால் சகஜம் தானே. தம்பி, நீங்க யார், எந்த ஊரு? ஓ, அத சொல்லலையா? நான் ஒரு அநாத ராஜா. நான் போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து, அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்லை. இது ஒரு ரிக்ஷா இருக்கலாம்ப்பா. ஏழைங்கிட்ட இருந்துதான் இவ்வளவு அருமையா வார்த்தையை கேட்க முடியும். அப்ப நான் ரிக்ஷா எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரேன்மா.